வணக்கம் நல்லதொரு முயற்சி வாசுசாலையின் சிறுகதை குறித்த லைவ் உரையாடல் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வந்து இந்த கொரோனா கால தருணத்தில் வந்து ரொம்ப நல்ல முயற்சி நான் வந்து அகர முதல்வன் அவர்களோட நிலமதி அப்படிங்கிற சிறுகதை குறித்து பேச போகிறேன் கதை படித்து முடிச்சுட்டு என்ன என்ன சொல்லலாம் அப்படி சொல்லி யோசிக்கும்பொழுது எண்ணங்கள் வந்து பல டைரக்ஷனில் வந்து போச்சு ஒரு ஒரு கருத்தை நோக்கி வந்து நிலை கொள்ளவே இல்லை மனசு ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து இலங்கையில் போர்க்காலத்தில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு போர்க்கு போர் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முயலுங்கிற ஒரு கேரக்டர் இப்போ அவனுடைய காதல் அவன் காதலியை சந்திக்கிறான் அந்த சந்திக்கிற பொழுது அந்த சந்திக்கிறான் போருக்கு போகணும் அவனால் வந்து அவன் காதலி கூட நின்று கொஞ்ச நேரம் பேச முடியல எல்லாத்த விட அவன் மறுபடியும் வந்து வருவானா சந்திப்பானா அப்படிங்கிறதே வந்து அவனுக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட குழப்பங்களோட அவன் காதலி கூட வந்து ஒரு ஒரு சோகமான உரையாடலாக தான் பாதிக்காத கிட்டத்தட்ட போகுது அதை படிக்கும்பொழுது அது வெறும் ஒரு ஒரு சின்ன நாட்டில் ஒரு சின்ன ந நேரத்தில் நடந்த ஒரு போர் அந்த டைமில் யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபீலிங் அப்படிலாம் இல்லாமல் அது வந்து எல்லாருக்கூடையும் எல்லாரையும் வந்து உணர முடிஞ்சுது அது வெறும் போர் டைமில் யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா அவனுடைய அந்த தவிப்பு எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு ஏன் அப்படின்னா போர் அப்படிங்கிறது மனுஷங்க வந்து குழுவாக வாழ ஆரம்பித்து இடத்தை கைப்பற்ற ஆரம்பிக்க ஆரம்பிச்சதுலேருந்து வந்து வந்திருக்கு ஏன்னா ஒரு நீண்ட கால வரலாறு இருக்குது போருக்கு ஆரம்ப காலத்தில் அதனுடைய தேவை அப்படிங்கிறது மன்னர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறது அவங்களுடைய பேராசை நான் பெரிய நடா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருந்திருக்கலாம் அப்போ அந்த இடத்துலையும் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜராஜ சோழன் வந்து இவ்வளோ நிலத்தை வந்து கைப்பற்றினான் இல்லை இந்த அரசன் வந்து இவ்வளோ இடத்த கைப்பற்றினான் ஸோ இப்படி தான் நமக்கு வரலாறு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அந்தந்த நாடுகள் எப்படிலாம் இருந்திருக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம படித்து க கடைசியாக படித்த முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் அதுக்கு முன்னே நடைபெற்ற ஒவ்வொரு போரையும் படிக்கும்போது அது அவ்வளவு சந்தோஷமானதாவோ இல்லை அவ்வளவு தேவையானதாவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது ஒரு தனி மனுஷனுடைய பேராசையின் விளைவா நடந்த நடந்ததுதான் அதன் பிறகும் ஜனநாயக படத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மணராட்சியில இருந்து நாடுகள் ஜனநாயகமா மறனதுக்கு அப்புறமும் நாடு பிடிக்கும் ஆசையும் உள்நாட்டுப் போர்களும் தீர்ந்தபாடு இல்லை இப்ப வரைக்குமே அப்போது ஒவ்வொரு எந்த ஒரு வரலாறும் பார்க்கும்போது அது வந்து நியாயமான ஒரு காரணங்களுக்காக இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஆரம்ப காலத்தில் பேராசைகளுக்காகவும் அடுத்தடுத்து வரும்பொழுது அது அதிகாரத்தின் ஒரு நாட்டோட அதிகாரம் பண்ணுறது அப்போது அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இன்னமுமே வந்து நடக்கிற எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனிக்கும்போது அதிகாரத்துக்காக நடக்கிற போட்டியாக தான் இருக்குது எல்லாமே அப்போ அதில் யார் வந்து சஃபர் ஆகிறான்னா எல்லா காலகட்டத்துலேயுமே பொதுமக்கள் இப்படி சாதாரண ஒரு எளிய மக்களுடைய எல்லா உணர்வுகளுமே அவனுடைய காதல் அவனுடைய அடிப்படை தேவை அவனுடைய வாழ்க்கை அவனோட உயிர் அவன் முதல்ல வாழணும் இல்லையா அவனுடைய அவன் வாழ்வானா மாட்டானா அவனோட கைகாலாம் போருக்கு அப்புறமா இருக்குமா இல்லையா எதுவுமே தெரியாது இப்படி எதுவுமே உறுதியற்ற நிலையில் மக்கள் வந்து அதில் வந்து ஈடுபட வைக்கப்படுறாங்க எல்லாத்தையும் தாண்டி இதை இந்த கதையில் அப்படி எடுத்துக்க முடியாது மற்றவங்க வந்து இப்போ மற்ற மற்ற நாடுகளில் போர் நடக்கும்போது நம்ம ஒருத்தவங்களை ஈடுபடுத்துறது ஒரு மில்ட்ரிங்கிற பேரில் நட கொண்டு போகிறதும் ஒரு விடுதலைக்காக என்னுடைய நிலம் இது நான் இங்கே வாழ்வேன் நான் இங்கே எனக்கு இங்கே தான் இடம் வேணும் எனக்கு இங்கே உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தின் ஒரு போராட்டத்துக்காக நடைபெற்ற ஒரு போரில் இருக்கிற மனுஷங்களுக்கு இன்னும் இன்னும் எவ்வளோ வழிய அந்த அது வந்து எவ்வளோ வழியாக இருக்கும் இல்லையா தன் இப்போ நம்ம இருக்கோம் நம்மளுடைய நமக்கு இந்த இருப்பிடமே நம்மளோடது கிடையாது நமக்கு இங்கே எந்தவித அதிகாரமும் கிடையாது நம்மளுடைய இனமே வந்து ஒரு அனாதை மாற நின்றுட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும்போது அது எவ்வளவு ஒரு மனுஷனுக்கு அதை விட கொடிய கொடியது என்ன என்னவா இருக்க முடியும் எதுவுமே உறுதியற்ற ஒரு நிலைமை நீங்க வாழ முடியாது நீங்க வந்து உனக்கு எதுவும் கிடையாது அப்போ அ அந்த நிலையில அவனுக்கு ஒரு காதல் அதுல வந்து அது 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 அதுதான் அவன் மண்டியில் அவ்வளோ பெருசா இருக்கு அவன் காதலை சந்திக்கிறான் அவள் வந்து ஒரு பலகாரமும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் கொடுத்தனுப்புறா ஆசையோடு அதை கூட அவன் போட்டுக்கல அதை சாப்பிடல ஏன்னா அவ்வளவு நெருக்கடியான சமயத்தில் வந்து அவன் போருக்கு வரான் அதை வாங்கிக்கிட்டு போர் செய்தான் வந்துட்டுருக்கான் ஒரு பதன்குழுவில் வச்சுட்டு போர் செஞ்சுட்டு இருக்கான் அவனுடைய அந்த அந்த ஊசலாட்டம் இருக்கு இல்லையா அந்த அவனுடைய தனிப்பட்ட வாழணுங்கிற எண்ணமோ அவனோட காதலோ அவன் நாட்டுக்காக மக்களுக்காக விடுதலை கிடைச்சிருமா அப்படிங்கிற ஏக்கமோ அந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் கலவையாக அதை படிக்கும்போது அதுலேருந்து அதை யார் படித்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒவ்வொரு உணர்வை எடுத்துக்கிட்டே நம்ம வந்து வேற வேற டைமென்ஷன்ல திங்க் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அவ்வளவு கலவையான உணர்வுகளாக இருக்கு அப்படி ஒரு ஒரு கையேறு நிலை இருக்கு இல்லையா அதை வந்து படிக்கும் உணர முடியும் அவனோட நிலையும் அதுவாதான் இருக்கு எதுவுமே அப்படி ஒரு கையெறு நிலை வந்து அவனுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் அங்க மட்டும் நடந்துச்சானா இப்படி இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையை அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலயும் ப பல நூற்றாண்டுகளாக இப்படி கையேறு நிலையில எளிய மக்களை எல்லாருக்கும் நிறைய பேர் இருந்திருக்காங்க எல்லா நாடுகள்லேயும் இருந்திருக்காங்க இன்னமும் இருக்காங்க இது வந்து வெறும் நிலத்துக்கான ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போர் நடக்கிறது எவ்வளவு அந்த அதுக்காக போர் நடக்கிறது எவ்வளவு வழியான விஷயமோ அதை அதை அதுக்கு கொஞ்சமும் செலச்சது இல்லை ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்பட்ட நாடுகளில் கூட இப்ப நம்மளோட கூட இந்த கொரோனா காலத்துல நம்மள கூட பொருத்தி யோசிச்சு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு சொந்த நாட்டிலே வந்து எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம புறக்கணிக்கப்படுறோம் நம்ம வந்து இங்க வந்து எல்லாம் எல்லாருக்கும் சமம் கிடையாது எல்லாருமே சமமா நடத்தப்படலை நமக்கு வந்து இங்க எல்லாமே சமமா கிடைக்கல ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் மட்டுமே ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரும்பான்மை மக்கள் வந்து அடிப்படை தேவை தன்னோட இருப்பிடம் தனக்கு ஒரு குடும்பம் தனக்கான ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான் அப்போது அவனோட ஊசலாட்டம் அவன் தன் குடும்பத்தை தன்னுடைய காதலியை தன்னுடைய தேவைகள் எதுவும் இல்லாமல் எங்கேயோ போயிட்டு புலம்பெயர்ந்து வெறும் தொழிலுக்காக இருக்கும் போது கூட அந்த மனநிலை அவனை அவனை கூட நம்மளால பொருத்திக்க முடியும் இல்லையா இந்த உணர்வோட என்ன நமக்கு இந்த ஊர் இருக்கு இது நம்ம ஊரு இது இது நம்மளுடைய நாடுன்னு சொல்லிக்கலாம் நம்ம ஊர் இருக்கு இதான் நம்ம ஊர் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம்னு தவிர ஆனால் ஒரு உறுதியற்ற தன்மை அப்படிங்கிற நிறைய தன்மை அப்படிங்கிறது நமக்குமே இருக்கு அந்த அளவுக்கு பொருத்த முடியலாம் கூட பெரும்பான்மை வளரும் நாடுகளில் பின்தங்கிய நாடுகளில் இல்லை நம்ம இந்த நாட்டிலையுமே கூட நம்ம வந்து பொருத்திக்கலாம் எல்லா எவ்வளோ பேர் வந்து தன் தனக்கான அடிப்படை தேவைகளையும் எவ்வளோ பேர் வந்து தனக்கான எல்லா உரிமைகளையும் உணர்வுகளையும் நிறைவாக கிடைச்சிட்டு வாழ்றாங்க அப்படி இல்லைல்ல ஆனால் உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷங்களுக்குமே அடிப்படை உரிமைகள் இடம் இருப்பிடம் இருப்பிடம் அப்படிங்கிறதோ எல்லாமே வந்து அவனுடைய உரிமை இல்லையா ஈவன் அவனுடைய உணர்வுகள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் யாரும் யாரோடைய இது யாரோட தாழ்ந்தது கிடையாது அப்போ எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறப்போ நிஜமாவே இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய உரிமைகளும் கொடுக்கப்பட்டு எல்லாரும் சமமாக நடத்தப்பட்டு எல்லாருடைய உணர்வுகளும் மதிக்கப்படுற ஒரு சூழ்நிலையோடு தான் இந்த உலகம் இருக்கா அப்படின்னா இல்லை வேற வேற அதோடைய அளவுகள் மேபி மாறலாம் வேற வே ஒவ்வொரு நாட்டுலேயும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் இத் இத் இவ்வளோ வளர்ந்த இவ்வளவு அறிவியல் வளர்ந்த இவ்வளோ பொதுவாக வந்து இப்போ உலக உலகத்துக்கு காமனாக ஒரு நீதிமன்றம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லா நாடுகளுக்கும் ஜனநாயகம் ஒன்று இருக்குது சட்டத்திட்டங்கள்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு எவ்வளோ ராக்கெட் அனுப்புகிறாங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணுறாங்க வேற எங்கேயாவது போய் வாழலாமான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் இவ்வளோ நடக்கிற காலகட்டத்திலும் கூட இன்னமும் கூட போர் நடந்துட்டு இருக்கு போர் மட்டும் கிடையாது வெறும் ஆயுதம் எடுத்துட்டு ஒரு நாட்டோட போயிட்டு இல்லை உள்நாட்டு கூட சண்டை போறதுக்கு மட்டும் போர் கிடையாது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு உள்நாட்டுல அடிமைகள் போலவும் இல்லை உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில வாழ்றதும் கூட ஒரு வகையான போர் ஒரு வகையான தான் இல்லையா அவங்களும் கூட இரண்டாம் தர மக்களாக தான் நம்மளும் கூட இரண்டாம் இரண்டாம் தர மக்களாக தான் நம்ம சொந்த நாட்டிலே பார்க்கப்படுகிறோம் அப்படிங்கிறதும் கூட எவ்வளோ துயரமான நிலை இல்லையா நமக்கும் கூட மீத்தேன் திட்டம் இருக்குது நமக்கும் கூட ரோடு போட போகிறேன்னு சொல்கிறாங்க நம்மளை நம்ம நமக்கும் கூட எல்லா வகையிலையும் நமக்கு கல்வி மறுக்கப்பட மறுக்கப்படும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக மறுக்கப்படும் சொல்கிறாங்க இருக்கிற உரிமைகளை பு பிடுங்குறாங்க எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்க நமக்கு எதுவுமே எளிதானது அல்ல எதையுமே நம்ம ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளையும் உருவாக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்நாட்டில் இரண்டாம் தர மக்களாகவோ இல்லை உரிமைகள் மறுக்கப்படுற ஒரு மக்களாகவோ நாமும் மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த மன அழுத்தத்தோடு இந்த கதையை படிக்கும்போது அவ்வளோ கனெக்டாக இருந்துச்சு இது அதே அதே ஃபீல் நல்ல வேலை அகர முதல்வன் வந்து அந்த போரோடைய கொடூரங்களை வந்து அதாவது எப்படி சொல்கிறது போர் காட்சிகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவனுடைய உள்ளோட்டமாக அவனை மனசு எவ்வளோ அவசைப்படுது அவன் வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு பக்க உணர்வுகளால் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலையை பதிவு பண்ணும்போது அது அப்படியே இப்போ நடக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இது அப்படியே வந்து பொருத்தமாக இருந்துச்சு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இன்னமும் வந்து மக்கள் வந்து நம்ம நம்மளும் சரி எல்லாருமே சரி எவ்வளோ எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுற அல்லது ஒரு கையேறு நிலையில போயிட்டு நிப்பாட்டப்படுற ஒரு மக்கள தான் நாமளும் இருக்கோம் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக அந்த கதை வந்து அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் இதுக்கு தீர்வு போர்தானா அப்படிலாம் இல்லாம அப்பெல்லாம் எதுவும் சொல்லலை ஆனா இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் அடிப்படை உரிமைகளும் சரி அவனுடைய வாழ்நிலை அவனுடைய உணர்வுகள் எல்லாமே எல்லாமே அவனுக்கு தேவை எல்லாத்துக்கும் அவனுக்கு உரிமை உண்டு அதை மறுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது எதை சார்ந்துமே இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அல்லது மதம் சார்ந்து எதை சார்ந்தும் ஒருவனை குறைவாவோ அவனுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எதுக்குமே வந்து யாருக்குமே உரிமை கிடையாது அவனுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு இந்த கதையை வந்து பேச கொடுத்த வாசசாலை நண்பர்களுக்கு நன்றி ஐ திங்க் ஏதோ கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி